சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கல்யாண பரிசு தொடரில் வனிதா என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பவர் நடிகை ஸ்ரீவித்யா. இவர் பிறந்தது படித்தது முழுவதும் கோயம்புத்தூரில். சிறுவயது முதலே இவருக்கு நடிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம். இந்த ஆசை அவரது அம்மாவுக்கும் இருந்துள்ளது. எப்படியாவது தன் மகள் நடித்துவிட வேண்டும் என்று அவர் நினைத்தார். எனவே தன் மகளுக்கு உறுதுணையாகவும் இருந்துள்ளார். ஸ்ரீவித்யா படிக்கும் பொழுதே தான் நடிப்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்து வந்துள்ளார். கல்லூரியில் பிசிஏ படித்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு தொலைக்காட்சி தொடரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அந்த வாய்ப்பு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் என்ற தொடர் மூலம் கிடைத்தது. அத்தொடரில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சில்லுன்னு ஒரு சந்திப்பு மற்றும் சில படங்களில் இவர் நடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான பல தொலைக்காட்சி தொடர்களிலும் இவர் நடித்துள்ளார். அவற்றில் சில முந்தானை முடிச்சு, இளவரசி, அழகி, சிவசங்கரி மற்றும் புதுக்கவிதை. இவர் ஒரு திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் கேமராமேனாக பணிபுரிந்த அர்ஜுனன் கார்த்திக் என்பவருடன் காதல் ஏற்பட்டது. இவர்கள் இருவரும் சேர்ந்து வேலை செய்த அந்த படம் பாதியிலேயே நின்றுவிட்டது. இருப்பினும் இவர்களின் காதல் வெற்றியடைந்து திருமணத்தில் முடிந்தது. இவர்கள் இருவருமே ஒரே துறையில் வேலை செய்வதால் அதிகமாக படங்கள் பார்ப்பது, அதை பற்றி பேசுவது என இவர்களுள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பது தங்களுக்குள் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது என ஸ்ரீவித்யா கூறியுள்ளார். இவர் தற்பொழுது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் கல்யாண பரிசு தொடரிலும் ஜயா டிவியில் ஒளிபரப்பாகும் கைராசி குடும்பம் தொடரிலும் நடித்து வருகிறார். இவரை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.